வாய நம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சமமான கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அடியார்க்கும் நேரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ரமேஷ் ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா தலைப்பை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஓஷோ தியானத்தை பற்றி கொஞ்சம் பேச போறோம். அதே மாதிரி ஓசோ குண்டலினி மெடிடேஷன் எப்படி நம்ம செய்யணும், அதனால நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஆக்டிவா இருக்க முடியும்ன்றத பத்தி கொஞ்சம் பேசலாம். போன வாட்டி ஓசோ டைனமிக்கை பத்தி பேசியிருந்தேன், இந்த வாட்டி ஓசோ குண்டலினி மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் காலையில பண்ணக்கூடிய மெடிடேஷன் டைனமிக் மெடிடேஷன் ஏர்லி மார்னிங் 6 to 7. இது வந்து 4 to 5 பண்ணிக்கலாம், 5 to 6 பண்ணிக்கலாம் இந்த குண்டலினி மெடிடேஷன். இந்த குண்டலினி மெடிடேஷன் வந்து நம்ம பண்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஏதாச்சும் பிரேக் எடுத்துக்கலாம் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எம்டி ஸ்டொமக்கா இருந்தாதான் இந்த தியானத்தை பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓஷோவுடைய மெத்தடு கிட்டத்தட்ட ஆக்டிவ் மெடிடேஷன் சொல்லி 7, 8 to 9 மெடிடேஷன் வச்சிருக்காங்க. தெரபி மெடிடேஷன் கோர்ஸ் நிறைய இருக்கு, புனேல வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப செஷன் ரொம்ப தீவிரமா உண்டான 3-day மெடிடேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. நம்மளே நிறைய நடத்திட்டு இருக்கோம். ஓசோடைய மெடிடேஷன் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமா அது உபயோகம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. புக்ஸ் முன்னாடி விட இப்ப நிறைய பேர் புக்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நிறைய நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓசோடைய டெக்னிக்கை நம்ம நிறைய சொல்லலாம். அவர் புக்ஸே 600+ புக்ஸ், மெடிடேஷனே 200+ மெடிடேஷன். ஒவ்வொன்றையுமே அவர் மெடிடேஷனை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓசோ சொன்னது புத்தா, மகாவீரர், இப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சர், பீர்பால், அதே மாதிரி நிறைய பிலாசபர்களை நிறைய ஞானிகளையும் ஓசோ வந்து நிறைய முன் உதாரணம் வைத்து நல்ல சுஃபி மெடிடேஷன் நிறைய டெக்னிக்ஸை வந்து நிறைய பேசியிருக்காங்க. நிறைய அது வந்து ப்ராக்டிக்கலா நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மெடிடேஷன் ஒரு அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஓசோடைய மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அவர் சொல்றதே அவேர்னஸ் அவேர்னஸ் அவேர்னஸ், இதுதான் மெடிடேஷனுக்கு அடிப்படை. அவேர்னஸ் நம்ம இந்த அவேர்னஸ் அன்கான்சியஸா இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய வந்து பைக்ல போயிட்டு இருக்கோம் அன்கான்சியஸ். நம்மளுக்கு மைண்டு தாட் எங்கேயோ இருக்கு, நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், சம் ஃப்ராக்சர் செகண்ட்ல ஏதாச்சும் ஆயிட்டு வருது, நம்ம ஃப்ராக்சர் செகண்ட்ல நாமளும் தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து பைக்கை டிரைவ் பண்ணும் போது ஃபுல்லாக அதுலேயே கான்சியஸா இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கான்சியஸ் என்ற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த கான்சியஸா இருக்கணும்னா சும்மா நம்ம கண் விழிச்சு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தா கான்சியஸ் ஆயிடாது. பட் நம்ம எண்ணங்கள் நம்ம பார்வையில் நம்ம எண்ணுறோமோ அதுல நாம கவனம் இருக்க வேண்டும். நம்ம ஒன்ன பார்த்துக்கிட்டு கவனம் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா, நம்ம எண்ண ஓட்டங்கள் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா அதுதான் அன்கான்சியஸ் சொல்றாங்க. நம்ம முக்காவாசி சாப்பிடும் போதும் சரி, பேசிட்டு இருக்கும் போதும் சரி, ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறச்சியும் சரி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாட லைஃப்ல பண்ணிட்டு இருக்கிறச்ச 99% கூட நம்ம தூங்குறதை தவிர்த்து எல்லாமே அன்கான்சியஸா இருக்கும். ஏன்னா அடிப்படை நம்மளுக்கு மெடிடேஷன் அந்த டெக்னிக்கை நம்ம முறையா இதுதான் நம்ம இதுதான் கான்சியஸுக்கு இந்த மாதிரிதான் யூஸ் ஆகுதுன்ற ஒரு நம்ம வந்து அந்த புரிதல் தான் நம்ம இன்சைட்ல போய் அதை நம்ம புரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த கான்சியஸ்னா என்ன, நாம கான்சியஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி கான்சியஸா இருப்போம் என்ற ஒரு டிஃபரன்சியேஷன் ரெண்டையும் வேறுபடுத்தி நம்ம பார்க்க தெரியல.
அதை பார்க்கறதுக்கு இந்த குண்டலினி மெடிடேஷன் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆக்டிவ் மெடிடேஷன் இருக்கு. அதெல்லாம் போன வாட்டி அதை பேசுறதுனால இந்த வாட்டி குண்டலினியை பற்றி பேசலான்றதுக்காக தான் இந்த வட்ட தலைப்பை ஓஷோ மெடிடேஷன் ஆஃப் குண்டலினி மெடிடேஷன். குண்டலினி மெடிடேஷன் வந்து ரொம்ப எளிமையா இருக்க சிம்பிளா ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மெடிடேஷன் நம்ம சொல்லலாம். அதை வந்து நம்ம பிராக்டிக்கலா பண்றச்ச அது நம்ம நல்லா தெரியும். குண்டலினி சக்தி என்றபோது நம்ம மூலாதாரத்துல இருந்து ரைஸ் பண்ணி நம்ம பாடியில ஏழு சக்ராஸ் இருக்கு. அது வந்து சயின்டிபிக்கா அந்த ஏழு சக்ராஸையும் ப்ரூவ் பண்ணுங்கன்னா அது சயின்டிபிக்கா எதுவுமே ஆன்மீகமும் சரி கடவுளும் சரி எதுவுமே சயின்டிபிக்கா வந்து ஒரு காட்டு அந்த மாதிரி உறுப்புகளை காட்டுற மாதிரி அது ஒரு உறுப்புகள் சம்பந்தம் அதுனா அதுதான் பியூர். உண்மைகள் எப்பயுமே கண்ணுக்கு தெரியாது, உண்மைகள் உணரத்தான் முடியும். அதே மாதிரிதான் இந்த நம்ம கான்சியஸும் சரி நம்ம உணரத்தான் முடியும். இந்த உணர்வு பூர்வமா நம்ம இயங்குறதுக்கும் உணர்வற்று இயங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அறிவியல் சான்றது ஒண்ணு, நம்ம அதுக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த ஆன்மீகம். இந்த ஒரு மெடிடேஷன் ஒரு விழிப்பு நிலை அப்படி நம்ம எதுனே சொல்லிட்டு போலாம். எல்லா இதுலயும் சரி, இயேசுல இருந்து புத்தால இருந்து ராமகிருஷ்ணர்ல இருந்து ரமண மகரிஷி இந்த மாதிரி எல்லா ஞானிகளையும் சொல்லிட்டே போனோம்னா அவங்க அவேர்னஸ் விழிப்புடன் இருங்கள், விழிப்புணர்வை உணருங்கள். விழிப்புணர்வை ஒன்ஸ் நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அது அப்படியே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வேற நம்ம திருப்பி அன்கான்சியஸா போறதுக்கு அது விடாது, அது நம்மள வழி நடத்தும்ன்றது சொல்றது வந்து அதுதான் அர்த்தம். அதுக்கு சும்மா நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணாம எதையுமே நம்ம வந்து ஒரு கான்சியஸா வர முடியாது. அந்த மெடிடேஷனுக்கு எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ டெக்னிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஓசோ ஒரு அவர் தான் லாஸ்ட்ல ஃபைனலா, அதாவது இதுக்கு அப்புறமும் ஃபியூச்சருக்கும் இந்த மாதிரி தியானம் வந்து ரொம்ப ஈஸியா எளிமையா எல்லாத்துக்கும் புரியும் அந்த மாதிரிதான் ஓசோ கொண்டு வந்திருக்காங்க. அவர் நல்ல ஒரு டான்ஸ் ஃபுல்லா டான்ஸ் ஆடினாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அவருக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் நம்மளுக்கு இருக்கும், எண்ணங்கள் குறையும். எண்ணங்கள் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலைக்கு வருவோம். உணர்வு பூர்வமான நிலை தான் விழிப்பு நிலை. அதனால நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா மெடிடேஷன்ல அது வந்து தானா வந்து எண்ண ஓட்டங்கள் வந்து அமைதி ஆயிடும். எண்ணம் அதிகமா நம்மளை தூண்டுறது வந்து அதுவா ஒரு சமநிலை, அதாவது அது என்ன என்ன சொல்லுவாங்க மௌன நிலைக்கு தானா மௌனம் ஆயிடும். நம்மளுக்கு இந்த தொந்தரவு அது நம்ம இன்சைட் போயிடுவோம். நம்ம 100% அவுட் சைட்லயே அவுட் சர்க்கிள்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பாடி நம்மளுடைய மைண்ட் என்ன செய்யுது, நம்ம பாடி என்ன செய்யுது, நாம எங்க இருக்கோம், இந்த 3 பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த தியானத்துக்கு உதவுது. நாம ஒரு சாட்சியா இருக்கும், நம்ம பாடியை நாமளே வாட்ச் பண்ணுவோம், நம்ம மைண்டை நாமளே வாட்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்றச்ச என்னன்னா நாம தேர்ட் பர்சன்னா நாமளை நாம கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி கவனித்தல் வர்றச்சதான் விழிப்பும் நம்மளுக்கு வந்து கவனித்தல் தான் விழிப்பு, ரெண்டும் வேற வேற கிடையாது. அந்த விழிப்பு நிலையில நாம நம்மளை வந்து கிளியரா நாம எங்க இருக்கோம் என்ன செய்யறோம் நாம எதுவா இருக்கிறோம்ன்றதையும் நம்ம ஈஸியா நம்ம உணர முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு கரண்ட் நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் போட்டோம்னே லைட் எப்படி வருது, ஒரு கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல சேவ் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ல எத்தனை ஹெச்பி எவ்வளவு மெகா வோல்ட் நம்ம சப்ளை பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சுவிட்ச் பண்றாங்க. நம்மளுக்கு அதுல இருந்து எல்லா கரண்டும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. நாம ஈஸியா ஒரு சுவிட்ச போடுறோம், வெளிச்சத்தை கொண்டு வந்துடுறோம். இருட்டுல இருந்து வெளிச்சத்தை கொண்டுறதுக்கு ஒரு லைட் நம்மளுக்கு அது எங்க இருந்து வந்து
அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு பவர் உண்டு. அதே மாதிரிதான் நம்மளுக்கும் அந்த சக்தி எனர்ஜி நம்மளுக்கு முதலினி சக்திய அப்படியே நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அதை அப்படியே அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அது சும்மாவே வச்சுருக்கோம்னா வேஸ்ட். ஸோ அது தேவையற்ற ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நாம அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணோம்னா நம்ம பாடியில இருக்கிற அந்த செவன்த் ஒவ்வொரு சக்கராவாக ரைஸ் பண்ணி டாப்ல கொண்டு வந்துடலாம். செவன்த் சக்கரா ஸ்டார்டிங் சக்கரா மூலாதாரம், அதுல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா குண்டலினி சக்தியை ரைஸ் பண்றோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைப்ரேட் பண்றோம். எப்படின்னா இதுதான் நம்ம பாதம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம பாதம் இந்த இருக்குன்னா எப்படியே வைப்ரேஷன் பண்றோம். பாதத்துல இருந்து அப்படியே மேல் நோக்கி அப்படியே வைப்ரேஷன் பண்ண 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 என்னாங்கன்னா அந்த அந்த குண்டலினி சக்தி மேலே ரைஸ் ஆகி மேல் நோக்கியே வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பெர்விக்கல் வழியா இந்த தண்டுவள வழியா மேலே வந்து இந்த டாப்புக்கு இந்த சிவசக்தி நம்ம கொண்டு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இங்க 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 வரைக்கும் நம்ம அந்த எனர்ஜியை கொண்டுறத நம்ம உணர்ந்துட்டாலே நம்ம குண்டலினி மெடிடேஷனுக்கு ஈஸியா உள்ள போயிட்டோம்னு அர்த்தம். ஆனா ஈஸியா நம்ம ஒரு கற்பனைகள்ல நம்ம கொண்டுறத விட நம்ம உணர்வு பூர்வமா நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாதத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வைப்ரேஷன் பண்ண பண்ண என்னதுன்னா உடம்பு அதுவா வைப்ரேஷன் நல்ல ஒரு வைப்ரேஷன் தானா இயங்க ஆரம்பிச்சிடும். லேசா ஒரு பைக்குக்கு ஒரு செல்ஃப் ஸ்டார்டர், நம்ம எப்படி ஒரு செல்ஃப் அடிச்சோடனே அவர் கீரை போட்டோம்னா வண்டி எப்படி போட்டோம், அதே மாதிரிதான் நம்ம அந்த அந்த வைப்ரேஷனை அந்த ஃபர்ஸ்ட் சக்கரால இருந்து அந்த பாதத்துல இருந்து அப்படியே இப்படி வைப்ரேஷன் கொடுக்க கூட பாடி ஃபுல்லா எல்லா பாடியில அத்தனை பார்ட்டும் அப்படியே கிட்டுன்னு தானா ஷேக்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் குண்டலினியில மொத்தம் 4 ஸ்டேஜ் குண்டலினி மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாதத்துல இருந்து அந்த வைப்ரேஷன் பாடி அப்படியே ஷேக் பண்ணி உச்சந்தலா முடி வரைக்கும் அப்படியே கிட்டுன்னு ஆடி அப்படியே டாப்புக்கு கொண்டு வந்துடும். அது ரைஸ் ஆன உடனே அடுத்த ஸ்டேஜ் அடுத்த மியூசிக் வரும் ஒரு 15 நிமிஷம். அப்புறம் என்ன பண்றோம்னா அந்த பாடி அந்த அந்த 7 சக்கரா அந்த அந்த சிரசுக்கு வந்தோடனே நம்ம அந்த பாடி எனர்ஜியா மாத்தணும். என்ன பண்றோம், அப்படியே டான்ஸ் பண்றோம். டான்ஸ் பண்றச்சு என்ன பண்றோம், அவர் சர்க்கிள் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம அப்படியே ஷேர் பண்ற மாதிரி நல்ல மைல்டா எப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு மரம்லாம் நல்ல மழை விழுந்தா ஒரு காத்தடிச்சா எப்படி நல்லா ஒரு நல்ல இலைகள் எல்லாம் ஆடுதோ அதே மாதிரி ஒரு பாடியில ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு நல்ல ஒரு டான்ஸ் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு உன்னதமா ஒரு நல்ல ஒரு சுகமா நம்ம அந்த அந்த டான்ஸ் அந்த செலிப்ரேஷனை அன்பை நம்ம வெளிப்படுத்துறோம். வெளிப்படுத்துறது என்னங்கன்னா நம்ம பாடிய அப்படியே நம்ம கவனிச்சு பாடிலெஸ் அதாவது பாடியே நம்மளுக்கு இல்லாம அப்படியே காத்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்ப நம்ம பாடி கனமே இருக்காது. கனம் இருக்காத டயத்துல நமக்கு மைண்ட் இருக்காது. எப்ப பாடி வந்து வெயிட்லெஸ் ஆகுதோ அப்ப மைண்ட் வந்து தாட்லெஸ் ஆயிடும். ஸோ எண்ணங்கள் வந்து குறைஞ்சது இதுதான். அப்ப பாடி வந்து ஃப்ரீ ஆயிடுது. பாடி வந்து நல்லா டான்ஸ் பண்றோம் ஒரு செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன பண்றோம், சைலண்ட் ஆயிடுறோம், அப்படியே விட்னஸ் ஆயிடுறோம். ஒரு 15 நிமிஷம் ஒரு சாட்சித்தன்மையில ஒரு நம்ம ஃப்ரீஸ், எந்த செயலும் ஈடுபடாம நம்ம கவனிக்கிறச்ச நம்மளுடைய எனர்ஜி டோட்டலா நம்ம பாடியில நல்லா சர்க்கிள் ஆகிறத நம்ம நல்லா உணரலாம், நல்லா ஃபீல் பண்ணலாம். பட் நாம அந்த நேரத்துல ஷேக் பண்ணாலோ எடுத்தாலோ அது வந்து அந்த பாடி எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி வேற பக்கம் திரும்பிச்சுன்னா அந்த பக்கம் ஏதாச்சும் நம்மளுக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த அந்த குண்டலினி சக்தியை நம்ம கரெக்டான முறையில ஸ்ட்ரைட்டா இந்த நெக்கை எக்காரணம் கொண்டோ இப்படி கீழே கவுத்தவோ சாயல வச்சிருக்கவோ இல்லாம ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தோம்னா அந்த குண்டலினி சக்தி ஸ்ட்ரைட்டா செவன்த் சக்கரால டாப்ல நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். பாடி ஃபுல்லா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணலாம். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃப்ரீஸ், எந்த அசைவும் இன்றி ஒரு சாட்சியா நம்ம பாவிக்கிறோம்.
அந்த நேரத்துல நம்ம உடலை நல்லா கவனிப்போம், எண்ணங்கள் வந்து வெளியே போகும், அதை நம்ம சாட்சியா கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கவனித்தல் தான் முக்கியம். எண்ணங்கள்லயே அங்கேயே போயிருச்சேன்றது நம்ம கவலைகள் தேவையில்லை. நம்ம வந்து என்ன பண்றோம், எண்ணங்கள் வெளியில போறதையும் கவனிக்க ஆரம்பிச்சிடறோம். சோ நம்ம உடலா ஒரு வித்தியாசம் வந்துடும். நம்ம பாடிய கவனிக்கிறோம், எங்க பெயின் இருக்கா, பாடி என்ன செய்யுது கவனிக்கிறச்சு நம்ம வித்தியாசம் ஆகிடும். அப்படி என்ன ஓட்டத்தை கவனித்தாலும் சரி, பாடிய நம் உடலை கவனித்தாலும் சரி, ரெண்டுமே கவனித்தல் இருக்கணும். அதனால நம்ம ஒரு விட்னஸா இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு தேர்ட் ஸ்டேஜ் வந்துடுறோம். ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன பண்றோம், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். சகவாசனம் ஒரு 15 நிமிஷம். எப்படின்னா இது எல்லாமே நம்ம நின்றுகிட்டு பண்றோம், இது சகவாசனம் படுத்துக்கிறோம். அப்ப இது எனர்ஜி எல்லாமே தலையில இருந்து கால் வரைக்கும் சமமா சமநிலைப்படுத்துறதுக்கு தான் சகவாசனம். அப்ப இப்படி நல்லா கண்ணை மூடிட்டு எந்த அசைவும் இல்லாம, முக்கியமா ஏன் அசைவு இல்லாம சொன்னோம்னா, லேச சேக்கானாலும் நம்ம தாட் எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இதனுடைய கவனித்ததுல இருந்து நம்ம விடுபட்டுவோம். விடுபட்டாச்சுன்னா அது வந்து மெடிடேஷனாவே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகாது, அது வெறும் எக்ஸசைஸா மட்டும் ஆயிடும், பிசிக்கலி எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடும். மெடிடேஷனுக்கும் எக்ஸசைஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அது வந்து பாடிக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், அதுல வந்து நம்ம தாட் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இங்க பிசிக்கலா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பாடிக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுமே, மனதுக்கு அது வந்து போய் ரீச் ஆகுது. மனம் எண்ணங்களை அது வந்து ரிலாக்ஸ் ஆக விடாது. எண்ணங்கள் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகணும். எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து தொந்தரவு இல்லாம நாம கவனிச்சிட்டோம்னா எண்ணம் அதுவாட்டத்துக்கு இருப்போம், நாம கவனித்தல இருப்போம். இந்த கவனித்தல் தன்மைக்கு வர்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன் சாட்சித்தன்மையா இருக்கு. இந்த சாட்சித்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்றச்ச நம்ம சாட்சித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர என்னன்னா, இது நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிடும் போதும் சரி கவனித்தல இருப்போம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நம்ம முக்கியமா இன்னைக்கு ஒர்க் பண்றச்ச நம்ம நிறைய தவறுகள் செய்யறதுக்கு காரணம், நம்ம வந்து ஒர்க்கு பிசிக்கலா பண்ணிட்டு இருக்கோம், ஆனா பிசிக்கலா பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நாம அதுல இருக்க மாட்டோம். நாம தாட் எங்கேயோ இருக்கோம். சோ வந்து இதுதான் நம்மளுக்கு சம் ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து எது எரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதுல டீப்பா டெப்தா ஆக முடியலையே என்ற ஒரு ஃபீல். ஏன் டீப்பா டெப்தா நம்ம ஏன் ஆகணும், எப்படி ஆகணும்ன்றது நமக்கு கொஞ்சம் அவேர் தான். அதுதான் இந்த மாதிரி பாடியும் மைண்டும் ஜஸ்ட் நம்ம கவனித்தல இருந்துட்டே இருந்தா டீப் ஆயிடலாம், டெப்த் ஆயிடலாம். அதே மாதிரி நாம ஒண்ணு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த 1 ஹவருக்கு அந்த 1 மணி நேரம் வந்து வேற எந்த இதுக்கு நம்ம வந்து கமிட்மெண்ட் வச்சுக்க கூடாது. வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் போறோம், இப்படிதான் இருக்கிறோம் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அந்த 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 நம்ம வழி நடத்துதல் என்றது ரொம்ப முக்கியம். அந்த நேரம் நம்ம செல்ல அது இதுன்னு பண்ணோம்னா ரொம்ப வெளியில போகணும். எப்படியும் நிறைய வெளியில தான் இருக்கோம், இன்சைடு போக முடியல, நம்மளுக்குள்ள நாம டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு சம் பயம் வருது, யாருக்கா துணை இல்லாட்டி இப்ப எல்லாம் செல்லுலயே நம்ம ரொம்ப டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணோம்னா சொல்ற மாதிரி இந்த குண்டலினி ஏஜ் இது எத்தனை வயசு ஆனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஒரு இதமா ரொம்ப மைல்டா ரொம்ப சார்பா இருக்கும், ரொம்ப டீப்பா டெப்தா போகலாம் இல்லை. இது ஒவ்வொன்றும் மியூசிக்கோட தான் பண்ணுவோம். அந்த சைலண்டா தேர்ட் ஸ்டேஜ் வந்து சைலண்ட்டுக்கு மட்டும் மியூசிக் இருக்காது, மீதி எல்லாத்துக்குமே மியூசிக் இருக்கும். அதே மாதிரி நாம இந்த மியூசிக்க நம்ம செவி வழியா கேட்கும் போது அந்த மியூசிக்க நம்ம நம்ம கேட்கறதுல நம்ம கவனம் செலுத்திடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டுட்டே நம்ம உடல்ல வந்து நம்ம அந்த வைப்ரேஷன் அந்த மெடிடேஷன் பிசிக்கலா நம்ம அதை பண்றச்ச என்ன, நம்ம பாடி அண்ட் நம்ம இசையை கேட்கிறோம், இந்த ரெண்டுக்கும் நம்ம லய போடுறச்ச ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிடுது. அதுவா ஸ்டாப் ஆயிடுது, நாமளா ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா இதுல நம்ம டீப்பா டெப்தா போகும்போது நம்ம எண்ணங்களுடைய அழுத்தம் குறைய குறைய ஆரம்பிச்சது.
ஸோ அது குறைய குறைய நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பீஸ்ஃபுல் ஆயிடுது, நம்ம டெப்தா போயிடுறோம், டீப்பா போயிடுறோம். இதுதான் ஒரு மெடிடேஷனுடைய கான்செப்டே என்னன்னா நம்ம டீப்பா டெப்தா போறோம். அதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி இந்த ஓஷோவுடைய டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப இது விளையாட்டுத்தனமா தான் இருக்கும். ஓஷோவுடைய மெடிடேஷன் எல்லாமே ஒரு டான்ஸு, ஒரு 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 பவர்ஃபுல்லா எது எது பண்ணாலும் சரி அது கொஞ்சம் டீப்பா டெப்தா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, 100% கூட இருக்கு. திடீர்னு இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தியானம் நான் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அன்றவங்க கூட ஈஸியா டீப்பா போயிடுறாங்க, நல்லா டெப்தையும் ஃபீல் பண்றாங்க. ஸோ வந்து இது இசையும் அதுக்கு தகுந்தாற் போல அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த உணர்வுகளும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தூண்டப்படுறதுனால நம்மளும் ஈஸியா அதுல வந்து அந்த மெடிடேஷன்ல நம்ம ஈஸியா போறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த ஒரு மெடிடேஷனை நம்ம நல்லா பண்ணிக்கலாம். இது குண்டலினி மெடிடேஷன். திருப்பி ஃபோர் ஸ்டேஜ் என்னன்றது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாடிய இப்படியே ஷேக் பண்றோம், எதுல இருந்து பாதத்துல இருந்து இப்படி வைப்ரேட் பண்றோம். பண்ண பண்ணனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஹிப்புக்கு நியூக்க போறோம், முட்டங்கால் வரும், அப்புறம் ஹிப்பு வரும், அப்புறம் செஸ்ட், அப்புறம் நெக்கு, அப்புறம் தலை. அப்படியே எல்லா பார்ட்டும் உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்டும் ஒரு வைப்ரேஷன், ஒரு ஒரு ஷேக்கிங். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்றோம், அப்படியே அத ஒரு செலிப்ரேட் பண்றோம், நல்ல ஒரு டான்ஸ் பண்றோம், நல்ல ஒரு நல்ல நம்ம பாடிய நாமளே ஒரு நல்ல ஒரு லவ் பண்ற ஒரு ஃபீல் வருது, நம்ம பாடி மேல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு வருது. அதை நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம், அந்த பிரபஞ்சத்தோட நம்ம அப்படியே ஷேர் பண்றோம். அப்படின்றச்ச என்ன ஆகுது, பாடி வெயிட்லெஸ் ஆகுது, அப்ப மைண்டு அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் இது. தேர்டு ஸ்டேஜ் விட்னஸா இருக்கிறோம், நம்ம எந்த முடிவும் இல்லாம நம்ம அமைதியா ஒரு சாட்சியா இருப்போம், மைண்ட் எங்கேயோ போவோம், அதை ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லை பாடி ஏதாச்சும் ஒரு இடத்துல பெயின் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்திங் அது ஒரு சிம்டம்ஸை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம், ஃபிட்னஸ்ஸாக இருப்போம். இது தேர்ட் ஸ்டேஜ். அப்புறம் மியூசிக் வந்த உடனே சைலண்டாக அப்படியே படுத்துடுறோம். மியூசிக் லாஸ்ட்ல மியூசிக் இருக்காது, லாஸ்ட்ல முடிச்ச உடனே ஒரு மூணு பெல்ஸை உடனே தியானம் நிறைவு பெற்றதா அதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து குண்டலினி மெடிடேஷன் நாலு மெத்தடு. பியூர்லி ஓஷோ வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க மெடிடேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியமான மெடிடேஷன் தான், இருந்தாலும் இது வந்து எளிமையான மெடிடேஷன். ஒரு நல்ல விளையாட்டுத்தன்மையில நம்ம பண்ணோம்னா ஈஸியா டீப்பா டெப்தா இருக்கலாம். இதனுடைய மெடிடேஷனை பத்தி யாராச்சும் சந்தேகங்களோ இது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி கேட்டா கூட இப்ப நம்ம அந்த இதுக்கு நம்ம வந்து ஒரு சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கிறதுக்கும் இதுக்கும் இப்ப டைம் எடுத்துக்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா இத பத்தி கேளுங்க, நான் அதை பத்தி விளக்கம். இருந்துச்சுங்க சார், உங்க கிளாஸ் நல்லா புரிஞ்சுது. அந்த குண்டலினி மெடிடேஷனோட ஃபோர் ஸ்டெப்ஸ் பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஆனா நம்ம வந்து பண்றவங்க வந்து மத்தவங்க பார்த்தா கொஞ்சம் ஆனா லூஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப பவர்ஃபுல் மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுத்த அந்த டைனமிக் மெடிடேஷன் அதுவும் நான் ஜாயின் பண்ணி கேட்டிருந்தேன் சார், லைவ்ல ஜாயின் பண்ணல, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கேட்டேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கண்டினியூஷனா இது எடுத்தது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். மிக்க நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க மெடிடேஷனுக்கும் வேதாத்திரிமாங்க மெடிடேஷனுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. நான் வேதாத்திரியில தான் இருக்கேன், நான் டவுட் கேட்கிறேன் நானே, ஆனா எல்லாமே ஒண்ணுதான். பட் வேதாத்திரிமாங்கிலாகட்டும் மேல பல சித்திரகணங்களாகட்டும் கண் மொழி கூட அசையாம ஒரே பொசிஷனில், அதாவது உக்காந்துருந்தா விளக்கு எப்படி எரியுதோ செங்குத்து அப்படியே நிற்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு சக்கரங்களுக்கு அந்த சக்தி
இந்த மூலாதாரத்தின் சக்தி சகசங்கம் போய் துவாதசங்கம் போய் அப்படியே இறைநிலை, அதாவது துவாதசங்கம் போய் பேரியக்க மண்டலம் போய் பேரியக்க மண்டலத்துல யூனிவர்சலுக்கு போகுதுன்னு சொல்றோம். அப்புறம் அங்கிருந்து சக்தி திருப்பி வருதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அந்த சக்தி இப்படி அப்படி ஒரு டைவெர்ட் ஆகாதா, அது கரெக்டா போகுமா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய கேள்வி இது கேட்கற வேற ஒண்ணு இல்ல. உங்க கேள்வி சரியானதுதான், தவறு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேள்விய நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கீங்க, குட் கேள்வி, குட் க்வெஸ்டின். பட் ஏன் நீங்க வந்து நம்ம வந்து அத பாடி எனர்ஜியா மாத்துறோம்? இப்ப 7 சக்ராஸுக்கு போயிட்டோம், நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். குண்டலினி சக்தியை நல்லா அதை ஜென்ரேட் பண்ணி நல்லா மேல கொண்டு போயிட்டோம், அத அப்படியே பாடி எனர்ஜியா மாத்துறோம். ஒரு அந்த பாடி டான்ஸ் ஆடுறச்சு என்னாங்கன்னா, நாம பாடிக்கு டோட்டலா எல்லா இடத்துக்குமே அது பரவுற மாதிரி ஒரு நல்ல அன்பு ஸ்தானத்துக்கு நம்ம அதை அப்படியே டைவெர்ட் பண்ணுவோம். ஒரு டான்ஸ் பண்றச்சு என்னன்னா எல்லாத்துக்குமே அந்த லவபுல்லான ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்ப இதுக்கு நம்ம வேற ஒன்றும் பண்ணிடல, எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அதை பரவ செய்து. ரெண்டாவது என்னன்னா, நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்தோட நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வுன்ட்டு நம்மளுக்கு ஒண்ணு வேணும். அது வெறும் வார்த்தையில தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமே அப்படிய ஒரு ஹார்ட்லா ஒரு லவபுல்லான ஒரு ஒரு நன்றியோ தேங்கோ உணர்வு வந்து நம்மளுக்கு அவ்வளவுதான், அவ்வளவு கான்சியஸா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது கூட நம்மளுக்கு அந்த உணர்வு இல்லாம நம்ம அந்த மாதிரி ரொம்ப உருகி போய் நம்ம ஒரு தேங்க்ஸ் ஒரு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம அந்த மாதிரி பண்றோம். இது வந்து பிரபஞ்சத்துக்கு நம்ம ரொம்ப ஒரு அது வந்து நம்ம நம்மளை எதிர்பார்க்காமலே நிறைய பண்ணிட்டு இருக்கு. நம்ம கெட்டவங்களா இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும், அதுக்கு வந்து அதுக்கு அவசியமே கிடையாது. அதனுடைய எனர்ஜி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு, எல்லா ஜீவனுக்கும் கொடுத்துட்டு இருக்காது. யாருக்கும் அது அது பார்சியாலிட்டி பார்க்கல, நம்ம நிறைய பார்சியாலிட்டி பாக்குறோம். காரணம் என்ன, நம்ம நடுநிலவாதியா ஒரு சாட்சி தன்மையில இல்ல. இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த பிரபஞ்சத்தை ஈஸியா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதோட நாம ஐக்கியம் அடையணும். ஆனா அத வந்து இந்த டான்ஸ் மூலியமா அதை நம்ம நன்றி உணர்வை நாம இந்த பாடியோட நம்ம அதை பண்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மள அதை வந்து அரைவல் பண்ணிக்கிறது. நாம அந்த உணர்வை அதுக்கு வந்து நம்ம அதை தெரியப்படுத்திக்கிறோம் என்ற ஒரு உள்ள நம்மளுக்குள்ள அந்த எனர்ஜி மூலியமா நம்ம அதை பாஸ் பண்றது என்னன்னா டோட்டலா நம்மளுக்கு ஒரு நல்ல அன்பு அன்பு ஒரு அன்பு என்ற ஒரு ஒரு ஊற்று நமக்குள்ள அப்படியே ஊர்றதையும் அது கொஞ்சம் பப்ளிக்கா அப்படி வர்றதையும் நம்ம ஃபீல் பண்ணலாம். டோட்டலா நம்ம பாடி ஒரு காற்றோட காற்றா இருக்கிறதாலும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி பண்றச்சு என்னாதுன்னா நம்ம தாட் வந்து மைனஸ் ஆகிடும், நம்ம தாட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறோம். அது வந்து எண்ணமற்ற நிலைக்கு அது போறதுக்கு தான் நம்ம தெரியும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறச்ச நம்மளுக்கு வந்து அது வந்து ஏதோ நம்மளை விட்டு போயிடுதோ, நம்ம அந்த கலைச்சிட்டோமோ என்றது கிடையாது. அது கூட கொஞ்சம் ஒரு பாடி பிரபஞ்சத்தோட நாம வந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஒரு நன்றி உணர்வை நம்ம வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். ஒரு மை வந்து எப்படி ஒரு மலை வர்றச்சு அந்த மேகங்கள் அந்த குளிர்ச்சியான காற்று வர்றச்சு தோகை எப்படி தன்னுடைய இத சிறகுகளை அப்படியே விரிச்சு ஆடும்போது நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வருதோ அதுதான் நம்மளுக்கும் அந்த மாதிரிதான் ஒரு ஃபீலும் நம்மளுக்கு வரும். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேஜ் குண்டலி நீ ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் டெக்னிக் வந்து இதுதான் அர்த்தமா. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடைய, நன்றி, விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் இந்த பரதநாட்டிய டான்ஸ் வேற வேற டான்ஸ் ஆடுறவங்களுக்கெல்லாம் எனர்ஜி ஜாஸ்தி வருது. அதான் பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறவங்களா அது இறைவனை நினைச்சிட்டு ஒரு ஒன்று இது பண்ணிட்டு பண்றாங்க, அந்த முதுரைங்க வைக்கிறது இது பண்றது அந்த இன்வால்வோட பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த நல்ல எனர்ஜிட்டிக் நிறைய வருதுன்ற தாட். இது ரெண்டும் கரெக்டா போகுதுங்க, புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுது. பாடுறவங்களுக்கும் சரி டான்ஸ் கலை நுட்பங்கள்ல உள்ளவங்களுக்கு அத்தனையும் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதுல டெத் ஆகிடுறாங்க. பட் அவங்களுக்கு ரெண்டாவது அந்த அதுல அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட் வந்து கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடும்போது ஒரு 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 பவரே அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. நாம அதை பார்த்து பார்த்து ரசிச்சதுனால நாம ஆடுறச்ச நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தடுமாட்டம் ஆகும்.
நான் நம்மள்கிட்ட உள்ளது அவங்கள்ட்டையும் அதே எனர்ஜி தான் இருக்கு. நம்ம வந்து அதை பயன்படுத்தாத காரணத்தினாலே நாம வந்து கொஞ்சம் அதுல வந்து இந்த மைண்ட் வந்து எப்பயுமே புதுமைக்கு வந்து பயப்படும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் அதெல்லாம் இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விடுறோம். ஓ சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன், நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சார் உங்க சைட்ல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுங்க சார், கொஞ்சம் மற்ற வாய்ஸ் நாய்ஸா இருந்துச்சு கொஞ்சம், அது மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கோங்க சார். மற்றபடி நீங்க சொல்ல வந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்க சார், அவங்களும் அந்த மூவ்மெண்ட் பார்த்தோம்னா டான்சிங் ஸ்டெப் மாதிரியே இருக்கும். அது வந்து அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இந்த கான்சியஸ்னஸோட பண்ணுவாங்க இல்லைங்க சார், அதுவும் ஒரு தியானம் தானே. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, இந்த கராத்தே ஜூடோ அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கூட அந்த டான்சிங் ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும்ல இந்த சைனீஸ்ல எல்லாம். அது ஞாபகம் வந்துச்சு நீங்க சொல்லும் போது. அந்த ஸ்டெப்ஸ் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லயே வரும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த அந்த கான்சியஸ் அந்த ஸ்டெப்ஸ்லயும் அந்த டான்ஸ்லயும் இருக்கிறதுனாலதான் அவங்க சம் மிஸ்டேக் இல்லாம போக முடியும். அதுல இருந்து அவங்களுக்கு வந்து டைவர்ட் ஆயிடுச்சுன்னா மிஸ்டேக் ஆயிடும். சோ அவங்களுடைய எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதிகமா செலவு பண்றாங்க அதனுடைய கவனத்துல, அதனுடைய நடனத்துல அதிகமா கவனப்படுத்துறாங்க. இது வந்து மெடிடேஷனான கேக்குறீங்க, இது வந்து அவங்க வந்து அந்த எண்ணத்தை பலப்படுத்தி அதுலயே நிலநாட்ட போய் அதுல வந்து நிறைய எண்ணங்கள் அதுல செலவாகுது. சோ வந்து அது ரிலாக்ஸ், அதுல வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குமான்னா அதுல கிடைக்கும் அவங்களுக்கு. பட் கான்சியஸ் அதாவது வந்து விழிப்பு நிலை அங்கிறது வந்து அவங்கள வந்து அது தேர்ட் பர்சன்டா பார்த்தா தான் அது அந்த விழிப்பு நிலை வரும். இது வந்து ஒரு டான்ஸ் கலைஞனும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆவாங்க, அதுல அதிகமான கவனத்துல ஒரே ஒரு கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கும் கவனம் மற்ற நிலை அதாவது கவனமே இல்லாம சைலண்ட் ஆகுறதுக்குன்னு உள்ள ஒரு வித்தியாசம் இந்த ரெண்டுலயும் இருக்கு. அதுல கவனத்தை ஒருநிலைப்படுத்திடுறாங்க. நம்ம மெடிடேஷன்ல நம்ம அந்த கவனத்தை நம்ம பாடியில போயிடுறோம், பட் கான்சியஸ் நம்ம இன்சைடு போயிடுறோம், அவுட் சைட்ல இல்ல. புரியுதா? இன்சைடு கான்சியஸுக்கும் இன்சைடு கான்சியஸுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இன்சைடு கான்சியஸ் எல்லாமே மிராக்கிள், அதிசயங்களா நம்ம சந்திப்போம். அவுட் சைடு சர்க்கிள் வந்து அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் அதை நாம அவங்க அப்ரிசியேட் பண்றத நாம அக்செப்ட் பண்ணி ஒரு 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 மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கு தான் அவுட் சைடுடைய கவனங்கள். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பட் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த லைன்ல அவங்க டெப்தா ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நல்ல ஒரு டான்சர் கூட விட்னஸ் ஆயிருக்காங்க, அவங்க தான் ரொம்ப டாப்பரா இருந்திருக்காங்க. எஸ் சார், சூப்பர் சார், நன்றிங்க சார், நன்றி. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஜெயராணி அம்மா, ரகுராம் சார், கார்த்திகா, ஓகே, நீங்க நல்லா கிளியரா எழுக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டதால யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம்மா. நான் வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன், இப்ப முடியும் போது தான் ஜாயின் ஆனேன், அதனால எனக்கு தெரியல. நீங்க இதுல ஆமா சார், கோயில் ஃபங்க்ஷன் சார், தொண்டை என்னால ஒண்ணுமே பேச முடியல. சரி,
எங்க வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, காலில இருந்து ஏஞ்சி வெளியே கூட போகல, வந்து படுத்தவன் அந்த மாதிரி சூழ்நிலை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம் சார். மிக்க நன்றிங்க சார். வாழ்க வல்லமுடன். பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வல்லமுடன். பாலகிருஷ்ணன்.